வரவே இல்லை சார். திடீர்னு வரவும் ஃப்ரெண்டுங்களோட சேர்த்து வந்து திருப்பி கடத்தின்னு போயிட்டு இவங்களை சித்திரவதை பண்ணுறாங்க சார், இன்னைக்கு பொண்ணுங்க அனுப்பலைனா உங்களை வந்து நான் கொலை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்து பிள்ளை கடத்தின்னு போயிட்டாங்க சார். மறுபடியுமே இன்னைக்கு வந்து என் பொண்ணு என் இடத்துக்கு வரணும்னு உங்களுக்கு மண்ணி கண்ணீரோடு கேட்டுக்கிறாங்க சார். என் பொண்ணு என்கிட்ட வந்து ஏற்றி கொடுங்க சார். இப்போ என்னோட திருச்சியில் இருக்காங்க சார், அவங்க வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க சார். இப்போ எங்கள் பொண்ணு அவங்க வந்து இது மத மாற்றத்தோடு செஞ்சு பிள்ளைய வந்து இது பண்ணியிருக்காங்க சார். அவர் மைண்ட் செட்டே கரெக்டான மைண்டே இல்லைங்க சார் அவங்களுக்கு. அதனால் அவளை மாற்றி அந்த கேங்க் அவளுக்கு பின்னாடி யார் இருக்காங்க எந்த கேங்க் இருக்காங்க எதனால எங்கள் பொண்ணு அங்கே போனால் அவளுக்கு மட்டும்தான் சார் தெரியும். அவளை பிடிச்சா எல்லாமே நடக்குங்க சார். அந்த சைனை கழட்டிக்கிட்டு ஒரு மாதிரியே பண்ணுவாங்க சார், மந்திரம் ஊதுறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி பண்ணுவாங்க சார் அவங்க. இந்த மாதிரி அப்போ அது எப்பயுமே அது மாதிரி பண்ணது இல்லைங்க சார். அவங்க சொல்கிற பேச்சை மீற மாட்டாங்க சார். ஆனால் என் பொண்ணு பண்ண மாட்டாங்க சார் அந்த மாதிரி.